ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்புதரேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய ஹெல்ப் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் ஆண்டவரோட புண்ணியத்தில் அவரோட கிருபியால் நீங்கள் எங்களுக்கு அற்புதரேசு டிவியை வந்து இந்த எட்டு வருஷமாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க முதல்ல நான் வந்து அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் நிச்சயமாக இந்த டிவிக்கு இந்த அர்ப்புதேசு சேனலுக்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார் அது உங்களுக்கே தெரியும் ஆண்டவரோட வேலையை வந்து தாங்குகிற ஒவ்வொரு மனிதரும் நம்ம எழுதி வைக்கலனா கூட ஆண்டவர் அவரோட எண்ணத்தில் வந்து கண்டிப்பாக தேவை உள்ள ஆசீர்வாதத்தை உரிய நேரத்தில் அவர் கொடுப்பார் ஸோ அர்ப்புடன் ஏசு டிவி வந்து இந்த எட்டு வருஷம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தான் நிறைய டைமில் நாங்கள் அர்ப்புடர் ஏசு டிவியை ஓட்டுறதுக்கு காசு கேட்டிருக்கோம் அதாவது இது வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து சேரணுன்னா கேபிள் ஆப்ரேட்டர்ஸுக்கும் நிர்வாக செலவுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும் நாங்கள் ஃபோன் பண்ணி இல்லைனா கேட்டு இல்லைன்னா டிவியில் பேசி நாங்கள் கேட்குற ஒரு பழக்கம் இருந்துருக்கு அதுபோல் இன்னைக்கு சில டைமில் வந்து சில பொருட்கள் வேணும்னு கேட்போம் நான் கம்ப்யூட்டரும் சரி ஹார்ட் டிஸ்க்கும் சரி சில டைமில் வந்து பேட்ரியும் சரி நாங்கள் கேட்டிருக்கோம் அண்ட் ஆண்டவரோட புண்ணியத்தில் ஆண்டவரோட கிருபியால் ஆண்டவர் பேசி மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உண்மையாகவே அதுக்காக நன்றியை நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா அது நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நிச்சயமாக அது சாதாரண ஹெல்ப் இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க ஆண்டவர் தூண்டுதலால் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அதுபோல் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு பேச வந்திருக்கிற ஒரு ஹெல்ப் வந்து எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது இப்போது உங்களுக்கு தெரியும் நம்ம என்னடா ப்ரோக்ராம் வந்து நம்ம டிவியில் பார்க்கணுன்னா எங்கள் கிட்டே இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா இதுக்கு முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கடந்த எட்டு வருஷமாக வந்து அது யூஸில் இருக்குது இன்னமும் இருக்குது பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இப்போது உங்களுக்கு தெரியும் பல வீடுங்களில் வந்து எல்இடி டிவி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எல்லா சேனல்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அற்புதரேசு டிவியோட பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான் அதுக்கு காரணம் வந்து எங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட் ஸோ இப்போ நாங்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்னென்னா எங்களோட சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் மாற்றி ஆகணும் இந்த சாஃப்ட்வேரை மாற்றி ஆகணும் இந்த சாஃப்ட்வேருக்கு இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னு சொன்னிங்கன்னா நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் எந்த டிவியில் எந்த நிகழ்ச்சி போட்டாலும் அது உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா அந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் வரும் ஸோ இப்போ எங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேரோட ரேட்டுன்னு சொன்னிங்கன்னா ரெண்டு ரேட் அவங்க சொல்கிறாங்க ஒன்று வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதெண்டாயிரம் இன்னொன்று வந்து அறுபதனாயிரரூபா ஸோ ரூபாய் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மி ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இப்போ நான் உங்கள் கிட்டே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா யோசித்து பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த சாஃப்ட்வேர் அதாவது நீங்கள் கொடுத்த காசு மூலியமாக தான் அந்த சாஃப்ட்வேர் மூலயமா தான் அற்புத ரேசு டிவி வந்து லட்சக்கணக்கான பேருக்கு இப்போது நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட யூடியூப் வழியாக இந்த டிவியை வந்து பல நாடுகளில் பார்க்குறாங்க எங்கெங்கேயோ நம்ம எல் கேள்விப்பட நாடுகளெலாம் இதை வந்து பார்க்குறாங்க ஆனால் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னன்னா எங்களுக்கு காசு பண்ணுறாங்க ஒரு பைசா கூட இது வந்ததில்லை பட் நான் உங்கக்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் இப்போது நீங்கள் முடிஞ்ச ஒரு உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் தரலாம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இல்லை ஐநூறுரூபா கொடுக்கலாம் இல்லை முடிஞ்சவங்க ஈவன் ரூபாவும் சரி கொடுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இல்லைனா எனக்கு சில குடும்பங்கள் தெரியும் முழுமையாக அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்களோட குடும்பத்தின் சார்பாக இல்லை எங்கள் அன்பியத்தின் சார்பாக இல்லைன்னா எங்களோட சர்ச்சின் சார்பாக இருக்கணும் என்ன நினைச்சிங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட காசு நீங்கள் தர வேணாம் நீங்கள் நேரடியாகவே அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கியே எங்களுக்கு தரலாம் நாங்கள் உங்களுக்கான அந்த விவரத்தை நாங்கள் உங்களுக்கு இன்னும் விவரமாக நாங்கள் தரோம் பட் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வாங்கி கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் இந்த சாஃப்ட்வேருக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் சரி வாழ்க்கை முழுவதும் இதை செய்தி கோடிக்கணக்கான பேரை போய் சேர்த்துட்டுக்கு நீங்கள் வழி வகுக்கிறீங்க நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எட்டு வருஷத்துக்கு முன்னால் இந்த டிவி ஆரம்பிக்கும்போது எனக்கு சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு கொடுத்தவங்க யாருன்னா அவங்களுக்கு தன்னோட கணவர் இல்லை பிள்ளைகளோட கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு அவங்க எனக்கு முப்பது ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னால் இனிய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமோட வாழ்க்கை தரமே மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க அவங்க பிள்ளைகள் சார்பாக அதே போல் நான் சொல்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார் ஏன்னா நான் திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன் என்ன நிகழ்ச்சி என்ன ஆராடன என்ன பூசையும் எந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் தயாரித்து இல்லை எடுத்து இல்லைனா போட்டுந்தாலும் எந்த சாங் எந்த வர்ஷிப்பு நாங்கள் போட்டாலும் அது உங்களோட சாஃப்ட்வேர் வழியாக தான் வருது நான் திருப்பியும் சொல்கிறேன் பேசிக் சாஃப்ட்வேரோட ரேட் வந்து அறுபதாயிரம் ரூபா நல்ல குவாலிட்டி சாஃப்ட்வேர் வந்து ஒன்றரை லட்ச ரூபா இதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த டிவியை ஹெச்டி லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து இந்த சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு நீங்கள் உடனே கொடுங்க நான் சொல்கிறேன் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் நன்றி உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம் அற்புத ரேசு டிவிக்காக நன்றி